ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு பட்ஜெட் ஃப்ரெண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போனால் வந்து மார்க்கெட்டில் வந்து இப்போ நிறைய ஃபைபர் நெட்ஒர்க் வந்துச்சுங்க, அதில் வந்து எது நமக்கு பெஸ்ட்டாக இருக்குது, நம்மளுக்கு எது சூட்டபுளாக இருக்குது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைபர் நெட்ஒர்க் வந்துச்சுங்க, ஆக்ட், ஜியோ, அதுக்கப்புறம் வந்து ஏர்டெல், இது மாதிரி வந்து நிறைய வந்துடுச்சு. அதில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்குது, எது வந்து ரொம்ப நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து முரல்லஸ் வந்து எல்லோரும் வந்து இப்போதைக்கு வந்து நிறைய எடுக்கிறது வந்து ஆக்ட் தான். ஏன்னா வந்து ஆக்ட் வந்து நம்ம சர்வீஸ் வைஸ் நல்லாயிருக்கு, ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குற ஆஃபர்ஸும் வந்து இப்போ நல்லா இருக்குன்ற பட்சத்தில் தான் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஆக்டுக்கு மூவ் வராங்க. சரி, ஆக்டில் அப்படின்னா தான் வந்து சர்வீஸ் இருக்குது, அப்படின்னா தான் வந்து பிளான்ஸ் இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நார்மலாக வந்து ஃபைபர் நெட்ஒர்க் எடுக்கணும்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 4000 ரூபாயிலிருந்து 5000 ரூபா வரையும் சொல்கிறாங்க ரேட் இப்போதைக்கு. ஏன்னா வந்து ரவுட்டரு அந்த கனெக்ஷன் எல்லாம் ஒயர் கேர் எல்லாம் சேர்த்து வந்து இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து வந்து ஒரு 4000 ரூபாயிலிருந்து 5000 ரூபா சொல்கிறாங்க. இது வந்து எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி செஞ்சுது. அதுக்கு கம்மியாக எனக்கு கிடைக்குமா அப்படின்ற போது தான் என் கண்டுக்கப்படுது ஆக்ட் எனக்கு. அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நிறைய பேர் கேட்டேன் நான் எந்த நெட்ஒர்க் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது கேட்டேன் நான். அவங்களும் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுற ஆக்ட் தான். சரி, ஆக்டே போகலான்னு முடிவு பண்ணிவிட்டு நான் அவங்ககிட்ட போய் கேட்டேன் நான். கேட்கும்பொழுது வந்து ஒரு மிகப்பெரிய ஆஃபர் ஒன்று கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சதுனால நான் ஆக்ட் போட்டேன் நான். அது என்ன ஆஃபர்னால் வந்து 3 மந்த்ஸ் பிளானு. நம்ம வந்து 2904 ரூபா கட்டணுமோ 2904 ரூபா கட்டிட்டுன்னா 3 மாதம் உங்களுக்கு வந்து கனெக்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இது என்ன கணக்குனா வந்து 3 மாதம் நீங்கள் வந்து பில் கட்டுறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பில் வந்து ஃபஸ்ட்டே வந்து வாங்கிக்கிறாங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு அப்புறம் கனெக்ஷன் கட் பண்ணுறாங்க, நிறைய பேர் வாங்கிட்டு வந்து பில்லு பே பண்ண மாட்டாங்கன்ற அது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வரதுனால என்ன பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் நம்மளுக்கு யூஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கிறதுனால அந்த பிளான் யூஸ் பண்ணுறாங்க. இது எப்படி இருந்தாலும் பில் கட்ட போகிறோம், அதை 3 மாதம் பில்லு ஒன்றா கட்ட போகிறோம், அவ்வளோதான். நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் வந்து 1 மந்த் பிளான் எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் வந்து ரவுட்ரு வந்து தனியாக வாங்கணும், இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் போடுறாங்க, இதெல்லாம் இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் 3 மாதம் வந்து இந்த பிளான் 2904 ரூபா எடுத்துட்டிங்கன்னா 3 மாதம் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் சார்ஜ் கிடையாது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ரவுட்ரும் ஃப்ரீயாக வருது. உங்களுக்கு ரவுட்ரும் வந்து டியூவல் பிராண்ட் ரவுட்ரு கொடுக்குறாங்க, அது வந்து நல்ல ஸ்பீடாக இருக்குது. உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து எங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரு அதுவே கவர் ஆகுது. வீட்டுக்கு நான் வந்து 100 MBPS போட்டிருக்கேன் நான். இப்போ ஆஃபீஸ்க்கு வந்து நான் வந்து 150 MBPS போட்டிருக்கேன் நான். ஆனால் வந்து 150 MBPS நான் போட்டிருந்த பேர் தான், நான் வீட்டில் போய் நான் யூஸ் பண்ணும்போதும் சரி ஆஃபீஸில் யூஸ் பண்ணும்போதும் சரி எனக்கு வந்து நான் 150 MBPS ஸ்பீடாக தான் இருக்கிறேன் இல்லைன்னு சொல்லலான். ஆனால் எனக்கு பொறுத்தவரையும் வந்து இந்த 100 MBPSே வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அதுவே நல்லா ஸ்பீடாக தான் இருக்குது, அதை விட இது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது, அவ்வளோதான். நான் வந்து என்ன பண்ணணும் சரி ஆஃபீஸ் ஆச்சு என்ன பண்ணால் 150 போடலன்னு போட்டேன். ஆனால் நான் வீட்டில் யூஸ் பண்ணும்போது தெரியுது 100 MBPS ஸ்பீடே வந்து போதும். ஏன்னா வந்து நாங்கள் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அப்லோடிங்கு டவுன்லோடிங் இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி தேவைப்படும் எங்களுக்கு. சரி, அதனால் வந்து நான் என்ன பண்ணேன், 150 போடலான்னு போட்டேன் நான். ஆனால் எனக்கு இப்போதைக்கு நான் யோசித்து பார்த்தா எனக்கு 100 MBPS போதும். ஏன்னா வந்து அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது நெட்ஒர்க்கு. மந்த்லி பில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இது 1000 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு பில் அமௌண்ட்டு. எது 100 KBPS வாங்கினீங்கன்னா 1000 ரூபா வருது. இதே நீங்கள் 150 வாங்கினீங்கன்னா வந்து 1100 சம்திங் அது டிஃப்ரென்ஸ் வருது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் வருது. பட் எனக்கு தெரிஞ்சு 100 KBPS ஒரு வீட்டுக்கு போதுமான அளவு. நான் அதில் தான் வீட்டில் வந்து டிவி கனெக்ட் பண்ணி நாங்கள் வந்து யூடியூப் சேனல்ஸ் அதெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன் நான். ஸோ வந்து நிறைய பேர் வீட்டில் மேபி அதை யூஸ் பண்ணுறாங்க இப்போதைக்கு, அப்படி இல்லாமல் ஒர்க் பண்ணுறதுனால கூட வந்து அதுவே 100 KBPSே போதுமானது. உங்களுக்கு வந்து கனெக்ஷன் தேவைப்படுதுன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து கனெக்ஷன் புக் பண்ணால் இந்த ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புக்கிங் ப்ளஸ் வந்து உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதெல்லாம் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன டவுட்னாலோ இல்லாட்டி வந்து ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்னாலும் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த டெக்னீஷியனை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் வந்து உடனே வந்து பண்ணி கொடுத்துறாங்க. வந்து நான் அப்படி தான் எனக்கு கிட்டத்தட்ட வந்து நான் ஆரம்பத்தில் வந்து எனக்கு நான் யூஸ் பண்ணும்போது நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு எனக்கு. வைஃபை கனெக்ஷன் அந்த இதில் அப்படி சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் நிறைய கனெக்ஷன் இருந்தாலும் எனக்கு எல்லாத்தையும் வந்து பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன் நான். சரி, இது எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணாங்கன்னு தான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒயரை வந்து நான் அது ஃபுல்லாக வந்து கேபிள் தான் எடுத்துகிட்டு வராங்க. அந்த கேபிளில் வந்து என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு வந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அங்கேருந்து நம்மளுக்கு வந்து அந்த ரவுட்டருக்கு வந்து அந்த கனெக்ஷன் எடுத்துகிட்டு வராங்க. அங்கேருந்து நம்ம வந்து நம்ம எத்தனை சிஸ்டம் வேணுமோ அந்த சிஸ்டம் வந்து சூட் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம. இதில் ஒன்றும் விஷயம் என்னென்னா வந்து நீங்கள் டவுன்லோடிங் ஸ்பீடும் ஒன்று தான், அப்லோடிங் ஸ்பீடும் தான். நான் இதை வந்து பர்சனலாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் நான். ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் வந்து எனக்கு வந்து 100 KBPS மேலே தான் காமிச்சது, உள்ளே காமிக்கல எனக்கு. ஸோ இந்த பிளானும் ஆக்டும் வந்து நான் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்பர் நான். அதனால தான் நான் வீடியோ கிரியேட் பண்ண நினச்சேன் நான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும் நம்பர் நான். இந்த வீடியோ மாதிரி வந்து நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணேன்னா உங்களோட சப்போர்ட் இருந்தது. கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.